ஒரு பொண்டாட்டிங்கறவ இப்படி தான் இருக்கணும் இனிமே இந்த ஜென்மத்துக்கு மட்டும் இல்ல ஏழேழு ஜென்மத்துக்கு நீதான் எனக்கு பொண்டாட்டி ஹலோ டார்லிங் நீ இந்த ஜென்மத்துக்கு மட்டும் தான் என் பொண்டாட்டி பச்சா கம் ஆன் சகல ஐயோ எங்க மத்தியானத்துக்கு சாப்பிடுறதுக்கு வருவீங்கல நோ நோ தேவ இல்ல நாங்க ஏற்கனவே ஹோட்டல்ல இருக்கிற பையன்ட்ட சொல்லிட்டோம் அவ எங்க சீட் கிளப்புக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்துரும் பை இன்னும் சீட் கிளப்புக்கு போறீங்களா இன்னடி இவங்க சீட் ஆடமா போறாங்க அத சொல்லிட்டு போறாங்களா புரியல ஐயோ நான் ஏமாந்துட்டேனே ஏமாந்துட்டேங்க ஏங்க இல்ல அத ஏன் பணத்தை புடிச்சி குடுத்துறீல அப்புறம் என்ன ஏன் கண்ணோ கட்டே நீ உள்ள வா நான் ஏன் பணத்தை வரட்டு உள்ளக்கு போல எங்கனே சாப்பாடு எடுத்து போறீங்க அதெல்லாம் உங்கட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அண்ணே நே நே இருங்க எங்க சாப்பாடு எடுத்து போறேன்னு கேக்குறல்ல இன்னைய அவனோட பெரிய தொல்லையா போச்சு சின்ன முதலாளி இல்லையா சின்ன முதலாளியா யாருனே சின்ன முதலாளி வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடியே சின்ன முதலாளி யாரு பெரிய முதலாளி யாருன்னு தெரிஞ்சிட்டு வரணும்யா வந்து போட்டே உயிர் எடுக்கறே ஏய் நில்லு இவர் யாரு சூப்பர்வைசர் தானே ஆமா எங்க சாப்பாடு எடுத்து போறேன்னு கேக்கும்போது ஒழுங்கா பதில் சொல்லாம என்னடா சட்டம் பேசுற யார் சாப்பாடு எடுத்து போற ரெண்டு முதலாளிங்க தான் அம்மா முதலாளிங்களுக்கா எங்க இருக்காங்க சீட் கிளப்ல சீட் அடிக்கிட்டு இருக்காங்க சீட் ஆடுறவங்களுக்கு இங்க இருந்து சாப்பாடு எடுத்து போறானாம் போய் உள்ள வைடா போ உள்ள சாப்பாடு கொண்டாடி முதலாளிங்க என்ன திட்டுவாங்கம்மா டீ சப்பால சம்பளம் இங்க வாங்கிட்டா அவங்க ஒரு முதலாளியா அப்ப அவங்க கிட்டே சம்பளம் வாங்கிட்டு அங்க வேலை செய் குடுடா டேய் இதெல்லாம் குடுத்துட்டு போடா காக்கா போடா வெளிய போடா வாசகல அவனா நம்மளான பாத்துறோம் போடா சாப்பாடு எங்களுக்கு தான தெரிஞ்சிருந்தோ அவ கேரியரை புடிங்கி வச்சு உன்ன அடிச்சிருக்கானே அவளுக்கு கையே இருக்காது போடா எங்களுக்கு சாப்பாடு கொண்டு போக கூடாதுன்னு சொன்னது யாரு நான் தான் சொன்னேன் உன்கிட்ட பேச தயாரா இல்ல டேய் யாரறாங்க புதுசா சந்த வேலக்காரன் யாருன்னு கண்டா கண்டா கண்டாதாங்க இவ்வளவு உயரமா சேர் எடுத்து போடுறா லெவல் பண்ணுடா பாத்துறேன் ஏய் நாங்க ரெண்டு பேரும் தான் அந்த ஹோட்டலுக்கே ஓனர்ஸ் அப்படிங்கறது இந்த உலகத்துக்கே தெரியும் தெரிஞ்சிருந்தோம் எங்களுக்கு எடுத்து வந்த சாப்பாட்டை ஏன் தடுத்து நிறுத்தின சாரி சார் நீங்க தான் ஓடணும் எனக்கு தெரியாது நோ நோ எங்களை தெரியாத நீ இனிமே இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது கிளம்பு 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 தெரியாம இருந்து சார் மன்னிச்சிங்க சார் கிளம்பணும் சொல்றேன் மேடம் அவரே என்ன ரவுடி சம்பந்தறீங்களா ஆமா எங்க ஹோட்டல்ல எங்களுக்கு எடுத்து வந்த சாப்பாட்டை வேண்டாம் சொல்றதுக்கு நீ யாரு ஹூ ஆர் யூ ஷட் அப் இந்த ஹோட்டல் பக்கமே வர மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன உங்க ஹோட்டல் அன்னைக்கு ஏதோ கோவத்துல சொன்னோம் ஆனா இன்னைக்கு சொல்றோம் இது எங்க ஹோட்டல் நாங்க பாத்துக்குறோம் நீ வீட்டு கிளம்பு கிளம்பு என்ன இது என்ன சத்திரம் நினைச்சிட்டீங்களா உங்க இஷ்டத்துக்கு வரதுக்கு போறதுக்கு
ஹோட்டல் பாத்துக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும். முதல்ல நீங்க வெளிய போங்க. என்னது எங்களை வெளிய போக சொல்றியா? I say get out. get out டா. இவ்வளவு உனக்கு மாமேங்கற மரியாதை கொடுத்தோம். இனிமே உனக்கு மரியாதை கிடையாது. இப்ப புளியந்தோப்பு ரவுடி யாருங்கறத காட்றோம். டா. இந்த ஹோட்டல் தர மாட்டாங்க பாரு. வெளிய போங்க. இந்த ஹோட்டல்ல யாரும் get out. இதெல்லாம் பண்ணீங்க. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி உள்ள தள்ளிடுவேன். ஆ போலீஸா? சகல பயப்படாத. போலீஸ்னா மிலிட்டரி கூட வரச்சு நான் பாத்துக்கறேன். அப்படியா? இப்ப பாரு என்ன நடக்குது. பாத்துるவா. என்னடா சகல பாரு பாருங்க. டேய் பண்ணு. போனா பண்ற. வரட்டும் பாக்குறேன். டேய் கூருகிட்ட தானமா பேசுற. அவ ஃபோன் பண்ணி உண்மையிலேயே போலீஸ் வந்துச்சுனா என்னடா பண்ணுவ? வரட்டும். யார் வருவா? நம்ம ஏட்டு தான வருவா. ஏட்டு வந்தா பரவாயில்லடா. இன்ஸ்பெக்டர் வந்தா நம்மள தூக்கி போட்டு மிதிப்பான்டா. அம்மா. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். டேய் நான் இங்க வந்து ஹோட்டல்ல இருந்து போன கிளை போய் போலீஸ் மட்டும் இல்ல முப்படையே வந்தாலும் சந்திக்க தயார். ஆனா போலீஸ்னு ஒண்ணு இங்க வந்ததுன்னா ஓனர் எங்களுக்கு தான் அசிங்கம். அதனால உங்களை நாங்க வேற ரூட்ல சந்திக்கிறோம். வந்து பார். இன்னும் 24 அவர்ஸ்ல உங்களை இந்த இடத்தை விட்டு காலி பண்ணி இதே கல்லால நாங்க உட்கார்ல ஆம்பளை இல்ல. போங்க. பாத்துறோம். ஏங்க உங்க மாமனுங்க ரெண்டு பேரும் பெரிய ரவுடியா இருப்பாங்க போலருக்க. நீங்க வேற ஒண்ணு. இவங்க எல்லாம் உதார் கேஸ்ங்க. இவங்க ஜம்பம் எல்லாம் பொம்பளைங்க கிட்ட தான். எங்க அப்பா அவசரப்பட்டு எங்க அக்காளுங்களை இவங்களுக்கு கட்டி வச்சு அவங்க வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டாரு. உங்க தங்கச்சி எங்க போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பேன்னு சொல்லுவா. சொன்னதுக்கு இவள எதுக்காக அடிக்கிறீங்க? அப்படி தாண்டி அடிப்போம். அப்பதான் உன் தங்கச்சிக்கு நாங்க யாருன்னு தெரியும். என்று கேட்டா நான் யாரு கேக்குறல்ல? கே வீட்டுக்காரர். ஏச்சி சப்ப மேட்டர் இது. நாங்க இந்த வீட்டோட மாப்பிள. இந்த மாப்பிளைகளுக்கு உங்க ஹோட்டல்ல இருந்து சின்னதா ஒரு கேரியல்ல சாப்பாடு எடுக்க உரிமை இல்லையா? ரைட்ஸ் இல்லையா? உங்களுக்கு ரைட்ஸ் இல்லன்னு யார் சொன்னது? அந்த ஹோட்டலே உங்களுக்கு தானே சொந்தம். பாயிண்ட். இது பாயிண்ட். இத பாருங்க நம்மள பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்ம அப்பாவும் முக்கியதா நம்ம வீட்டுக்காரங்களும் முக்கியதா? வா போய் பேசுவோம். ஏடி அப்படி பேசிட்டே? நமக்கு நம்ம அப்பாவோட நம்ம வீட்டுக்காரங்க தான் ரெண்டு மடங்கு முக்கியம். ஏனா அவங்க நமக்கு தாலி கட்டின தெய்வம். வா ஹோட்டல் இன்னைக்கு வாங்கி கொடுத்துருவோம். சகலே இவளுக்கு போற ஸ்பீட பார்த்தா இன்னைக்கு ஹோட்டல் சாவியை நம்ம கையில வாங்கி கொடுத்துருவாங்க போல இருக்கே. அப்பா அப்பா வந்துப்பா. என்ன அப்பா வந்து போய் வா இந்த பக்கம். அப்பா ஹோட்டல் கடையில எங்க வீட்டுக்காரங்களுக்கும் இவளுக்கும் தகராறு. ஆமா தகராறு தான் பண்ணேன். அதுக்கு என்ன இப்போ? நான் தான் போனா போதுன்னு விட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் பேசிருந்தாங்க. போலீஸ கூப்பிட்டு அவங்க ரெண்டு பேரும் 6 மாசம் உள்ள தள்ளிட்டேன். இருமா இருமா. என்ன இருமா? இப்ப கூட இவங்களா வரலப்பா. அவங்க தோண்டி விட்டு தான் வந்திருக்காங்க. கேடி பசங்க பாத்துக்கிறேன் அவங்கள. அப்பா என்னப்பா இது? அவ இப்படி புரியாம பேசிருப்பாரா? என்னதான் இருந்தாலும் அவங்க இந்த வீட்டு மாப்பிள்ளைக்கு தானே? ஆமாங்கப்பா 1000 தான் இருந்தாலும் 4 பேர் முன்னாடி அவங்களை அப்படி அவமானப்படுத்தினா அவங்களுக்கும் கோபம் வராதா? அவங்களும் ஆம்பளைங்க தானே? அவங்களுக்கு மட்டும் ரோஷம் இருக்காதா? அதுக்காக அவங்க என்ன தப்பு பண்ணாலும் கேட்க கூடாதுன்னு சொல்றீங்களா? ஐயோ அப்படி இல்லப்பா. நாங்க என்ன சொல்றோம்னா அங்க வச்சு அவங்கள பேசுறது பதிலா அவங்கள நேரா வீட்டை கூட்டிட்டு வந்து ரூமுக்குள்ள போட்டு கதவை சாத்திட்டு ஏண்டா நாயங்களை இப்படி பண்றீங்கன்னு சொல்லி அவங்கள நீங்க செருப்பாலே அடிங்கப்பா. அதையும் மீறி உங்ககிட்ட ஏதாவது எதிர்த்து பேசினாங்கன்னா வாய் மேலே சூடு போட்டுருனே. அப்பா எங்க ரெண்டு பேர் முகத்துக்காகவும் ஹோட்டல்ல இந்த சப்ளை பண்றது எச்சல் எடுக்கிறது மாவாட்டுறது இந்த மாதிரி சிம்பிளான வேலைங்க கொடுத்தீங்கன்னா போதும். ஆனா காசு மட்டும் அதுக்கு மேல காட்டவே கூடாது. நீங்க என்ன சொன்னாலும் சரி மறுபடியும் அந்த ஹோட்டல் பக்கமே அவங்கள சேர்க்க மாட்டேன். சரிப்பா அது நல்லதுதான். டோட்டலா கவுத்துட்டாங்களே சகல. ஆமா சகல வராளு வராளு. மடக்கே நில்லு. பேசியாச்சா? என்ன பேசுனீங்க? எங்களால முடிஞ்ச வரைக்கும் அப்பாட்ட எடுத்து சொல்லிட்டேங்க. எது இந்த கதவை சாத்திட்டு செருப்பாலடி வாயை திறக்க சொல்லி சூடு போடு இதான் எடுத்து சொல்ற விதமா? ஐயோ அது வந்து இல்லங்க அப்பா உங்க மேல கோபமா இருக்காருல அது குறைக்கிறதுக்கு தான் நாங்க அப்படி சொன்னோம். சரி அதை விடு. இந்த மாவாட்டுறது சப்பளை பண்றது எச்சியல் எடுக்கிறது இந்த வேலை எல்லாம் அந்த ஆளுட்ட போய் கேட்க சொன்னமா? இல்ல கேட்க சொன்னமா? அது வந்து இல்லங்க அது வந்து இப்படி சின்ன சின்ன வேலைங்களா செஞ்சு உள்ள நுழைஞ்சு அப்புறம் கல்லாவில உட்காரலாமே நினைச்சு தான் நாங்க அப்படி சொன்னோம். சரி. ஓ அப்படியா? இந்த மாதிரி டெக்னிக் எல்லாம் உங்களுக்கு தெரியாதனால தான் நீங்க இப்படியே இருக்கீங்க. நீ வா பா. சகல அவளுக்கு சொல்லிட்டு போறத பார்த்தா அதுல ஏதோ நியாயம் இருக்கிற மாதிரி தோணுது. என்ன வெண்டக்கா நியாயம்? இவளுக்கு நம்ம கிட்ட ஒரு மாதிரி பேசுறாளுங்க. இவளுக்கு அப்பன்ட்ட போய் வேற மாதிரி பேசுறாளுங்க. இவளுக்கு எல்லாம் நம்பர் 1 கிரிமினல் சியா. மேடம் ஐயா இந்த ஏன் இங்க இங்க வந்தான்? ஹலோ மிஸ்டர் என்ன இங்க? என்னது கையில சாவி கொத்து காக்கா வலிப்பா? இல்ல கடைசாவி ஐயா கிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இதுக்கு தான் அந்த போராட்டமே. இப்படி கூட. சரி நீ கிளம்பு. ஐயா கிட்ட கொஞ்சம் பேசிட்டு போகணும். நீ இப்ப ஐயா கிட்ட பேச முடியாது. ஏன்னா அவருக்கு பல்லு வலி. கிளம்பு. Go 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 go
பக்கெட் கொடுங்க சுடு தண்ணி எடுத்துட்டு வரேன் வேணாமா நான் எப்பவும் பச்சை தண்ணில தான் குளிப்பேன் பச்சை தண்ணில குளிச்சாதான் உடம்பு சுறுசுறுப்பா இருக்கும் சரி பாத்தியாடா சகல என்ன திமிர் இருந்தா நேத்து வந்தவன் நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போவான் அட்வைஸ் பண்ணா பரவால சகல நீ எல்லாம் ஒரு ஆம்பளையானு கேட்டு போறான் இதுக்கு மேல நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அவன் கிடக்குறான் விடுற சகல ஒரு ஆம்பளைய பார்த்து நீ ஆம்பளையானு கேக்குறான் இத கேட்டு நான் இருந்தேனா என் பரம்பரைக்கே கேவலம் சகல வேண்டாம் என்ன தடுக்காத சொல்லடா சகல வேண்டாம் விடுடா சாகறடா ஒரு ஆம்பளை கிடக்கு எப்படிப்பட்ட இடத்துலயும் ஒரு ஆம்பளை நின்னு சாதிக்கணும்டா சகல சகல நின்னு சாதிக்கணும்டா அதான்டா ஆம்பளை இங்க பாரு அவனுக்கு எதுக்காக மரியாதை கொடுக்கறாங்க அவன் ஒரு தொழில் பண்றான் அதுக்காக மரியாதை கொடுக்கறாங்க நாமளும் அவன மாதிரி புதுசா ஒரு தொழிலை தொடங்கி எல்லாரும் நம்மள பாக்கபடியா பண்ணணும் என்ன கேணத்தனமா பேசுற கையில 10 காசு இல்ல என்ன தொழில் பண்ணுவ நீ நீதான் முட்டாத்தனமா பேசுற நம்ம கையில ரெண்டு ஸ்கூட்டர் இருக்கு மறந்துட்டியா அத வித்தோம்னா ஒரு 40000 ரூபாய் கிடைக்கும் அத வச்சு வியாபாரம் பண்ணலாமே கரெக்ட் அம்மா 40000 வச்சு என்ன தொழில் பண்றது ஆட்டோ ஆட்டோ வாங்கி ஓட்டலாமே அது முடியாது ரொம்ப கஷ்டமான வேலை சகல சகல உழைக்காம அதிக முதலீடும் போடாம ஓகோன்னு வருமானம் வரணும் அந்த மாதிரி ஒரு தொழில் சொல்லு உழைக்காம பைசா போடாம ஓகோன்னு வருமானம் வரணும்னா சீட்டு கம்பெனி கரெக்ட் ஜமுனி ஜமுகுதி ராணி இன்னையில இருந்து உங்க லைஃபே சேஞ்ச் ஆக போகுது இந்தாங்க கோயில் பிரசாதம் உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றோம் இனிமே உங்க தலையெழுத்தே மாற போகுது உருப்படாத புருஷங்க நீங்க இருக்கிற வரைக்கும் எங்க தலையெழுத்து மாறாது நோ நீங்க அப்படி சொல்ல கூடாது ஏன் அப்படி சொல்ல கூடாது உங்களால எங்களுக்கு சின்ன வகிட்ட சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் அவமானப்பட வேண்டியதா இருக்கு அவமானப்படுத்திட்டலா நீங்க பொறுப்பா இருந்து நாலு காசு சம்பாதிச்சிருந்தீங்கன்னா எங்களுக்கு இந்த அவமானம் வந்திருக்குமா இனிமே நீங்க யாரும் அவமானப்பட கூடாது உங்களை அவமானப்படவும் விட மாட்டோம் அதுக்கான அத்தனை ஏற்பாடுகளையும் நாங்க பண்ணிட்டோம் இந்த இத எல்லாத்தையும் சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு உங்க கையால எங்க கையில கொடுங்க அதுக்கு அப்புறம் தான் நாங்க தொழிலையே ஆரம்பிப்பாடா பூஜை ஆரம்பிப்போம் ஏய் உங்களுக்கு இவ்வளவு பணம் நீங்க திருடி திருடி வந்துருச்சீங்களா உனக்கு எப்ப பாரு அவங்க மேல சந்தேகம் தான் புதுசா தொழில் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்கல்ல அதுக்காக எங்க இருந்தா ஒரு கடன் வாங்கியிருப்பாங்க என்ன ஏதுன்னு விசாரிக்க முடியா ஏய் இறா அவங்க வந்ததுக்கு அப்புறம் பில்ட் அப் பண்ணலாம் வராங்க வராங்க வாங்க 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 அம்மா இந்த தட்டுல அந்த கட்டை வச்சு உங்க கையால ஒரு ரவுண்ட் சுத்தி கொடுங்க மாடி நீயே சுத்து தொழில் நாங்க அமோகமா வரணும்னு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க குல தெய்வமே பொண்டாட்டி கால்ல விழுறதுல எந்த தப்பும் கிடையாது அம்மா நீங்க என்ன தொழில் செய்ய போறீங்க மிகப்பெரிய சீட்டிங் கம்பெனி சவல இது சீட்டி கம்பெனி அது நம்ம ஹோட்டலுக்கு ஏத்தாப்புலயே ஒரு கடையை பார்த்தாச்சு 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கேக்குறான் அந்த அட்வான்ஸ்க்காக தான் ஸ்கூட்டரை வித்து இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணோம் ஸ்கூட்டரா வித்துட்டீங்க எங்களுக்கு இனிமே ஆடம்பரம் முக்கியம் இல்ல தொழில் தான் முக்கியம் வருமானம் தான் முக்கியம் அதை விட குடும்பம் தான் முக்கியம் மனைவி தான் முக்கியம் எங்க இது 40000 ரூபாய் தானே இருக்கு எப்படி 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்க போறீங்க இப்போதைக்கு இந்த 40 கொடுப்போம் மீதி அப்புறம் தர்றோம்னு கைய கால புடிச்சு கதறுவோம் ஒருவேளை அவன் ஒத்துக்கலன்னா வெளியே யார்ட்டையாவது கடன் கேட்டு பாப்போம் என்னடா சொல்ற நாம ஹோட்டல் ஓனருடைய மாப்பிளைங்க நாம போய் கடன் வேணும்னு கேட்டா நம்புவாங்களா அதுக்காக பொண்டாட்டி கழுத்துல கிடக்குற நகையை கழட்டி கொடுங்கன்னு கேட்க முடியும் எப்படி முடியும் முடியாது இது அவங்க ஏற்கனவே நம்மளால அவமானப்பட்டிருக்காங்க மறுபடியும் அவங்கள நாம அவமானப்படுத்தலாமா அந்த முருகன் தான் நமக்கு ஒரு வழியை காட்டணும் முருகா ஏங்க யாரு முருகனா இல்ல கொஞ்சம் இருங்க இதோ வரேன் கொஞ்சம் வாடி வா சகல நம்ம பிளான் வொர்க் அவுட் ஆயிடுச்சு சக்சஸ் ஆயிடுச்சு ஏங்க இங்க தான் இருக்கோம் இந்தாங்க இத வச்சு பிசினஸ் பண்ணுங்க நீங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு மனைவிகள் இல்ல தெய்வங்கள் ஆ தெய்வம் எல்லாம் இருக்கட்டும் கம்பெனி ஒழுங்கா நடத்தி தினம் கணக்கு வழக்கெல்லாம் எங்களுக்கு காட்டணும் அத பத்தி நீ கவலையே படாத நாங்க கம்பெனி நடத்துறத பார்த்து உங்க ஒப்பே உன் தங்கச்சி தங்கச்சி புருஷன் அத்தனை பேர் மூக்கு மேல வரல வைக்கிறாங்களா இல்லையான்னு பார் நம்ம கம்பெனியோட பேர் என்ன தெரியுமா உங்க பேர் தான் ஜமுனா ராணி சிட் ஃபன் யாரு மாப்பிள்ளது கார்ல புதுசா வந்து இறங்குறாங்க வேற யாரும் இல்ல உங்க அருமை மாப்பிள்ளைங்களும் ஆசை பொண்ணுங்களும் தான் அந்த கழுதுங்களா அது Come on baby, lucha baby, hello, hello. என்ன மாதிரி கோலா? What? கழுதுங்களை கேட்கறதுல என்ன ட்ரெஸ் இது? ஐயோ அப்பா இத பாருங்க இது மாடர்ன் ட்ரெஸ்ப்பா இது போட்டா நல்லா இருக்குன்னு என் வீட்டுக்காரர் சொன்னார் அதுக்காக
கண்ட கண்டா வீட்டுல மாட்டிக்குவீங்களா? போய் கலட்டிறீங்க. என்னப்பா நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? தோ இவர் கூட தான் வீட்டுக்கு வரும்போது வேஷ்டி செட்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு. இப்ப பொண்டாட்டிக்காக ஃபேண்டி செட்டை போட்டுக்கலையா? அது மாதிரி தான் நாங்களும் எங்க கஸ்பண்டுக்காக இந்த டிரஸ் போட்டுக்கிட்டோம். இதுல என்ன தப்பு? நீங்க எல்லாம் எங்க ஊர் போட போறீங்க? எக்கடாவது கெட்டு போங்க. Darling, you don't worry. Take it easy. Come on. Come on. What a doubt? நாய் வெச்சிருக்கீங்களே, விலைக்கு வாங்குனீங்களா? மிஸ்டர், இத நாய்னு சொல்லாதீங்க. நாய் நாய்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்வாங்க? இதுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. இது பேரு மியாக்கு, அது பேரு ஜியாக்கு. இஸ் 25,000. அதாவது 25,000 ரூபாய். ஒரு நாயோட விலை 25,000 ரூபாய். இதெல்லாம் அநியாயமா இருக்குதே. ஷட் அப். க்ளோஸ் தி மவுத். நாங்க சாதாரண ஆள்ல 9,00,000 ரூபாய் கார்ல வந்து இறங்கி இருக்கிற விஐபிஸ். எங்க கிட்ட இந்த நாய் மட்டும் இல்லனா எந்த நாயும் எங்களை மதிக்காது. சகல நான் அட்வைஸ் பண்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இப்படி நாய் கார் எல்லாம் வாங்கி ஆடம்பரமா செலவு பண்றீங்களே, சீட்டு பணம் போட்டவங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்க முடியுமா? என்னங்க புரியாம பேசுறீங்க? வாங்குற பணத்தை திருப்பி கொடுக்கறதா இருந்தா ஏன் இப்படி ஆடம்பரமா செலவு பண்ண போறாங்க? மொத்த பேருக்கும் பட்டணமும் போட போறாங்க. மேடம், யூ ஆர் டாக்கிங் டூ மச். நாங்க ஒண்ணு உங்களை மாதிரி இட்லி கடை நடத்தல. டெக்கரேட் ஃபைனான்ஸ் கம்பெனியை ரோல் பண்றோம். எங்க கம்பெனிக்கு மக்கள்கிட்ட இருந்து வசூல் பண்ண தொகை எவ்வளவு தெரியுமா? அது மக்களுக்கே தெரியாது, ஆனா எங்களுக்கு தெரியும். 30 லட்சம். அது அப்படியே சினிமா கம்பெனிக்கு வட்டி கொடுத்துறோம். அதன் மூலமா 15 லட்சம் ரூபாய் வட்டி மட்டும் வருது. அதுல இருந்து டக்குனு ஒரு 5 லட்சத்தை உருவுறோம். தீபாவளி அன்னைக்கு கஸ்டமர்ஸ்க்கு ஒரு ஃபங்க்ஷனை வச்சு கலர் டிவி, கார், புடவைன்னு அன்பளிப்பா அள்ளி விடுறோம். அந்த பரிசை வழங்க போறது யாரும் தெரியுமா? ஐசோ ஐ ஐஸ்வர்யா ராய். வந்துருங்க வந்துருங்க. என்ன இந்த படி வெடிக்கிறானுங்க? விட்டா நம்ம கடையை வெடி வச்சு பொழுதுவானுங்க போல இருக்கு. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, எங்களிடம் சீட்டு போட்ட மரியாதைக்குரிய வாடிக்கையாளர்களே, உங்களுக்கு நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இதோ வந்து கொண்டிருக்கிறாரே துப்புரவு தொழிலாளி. வீடு வீடாக சென்று கக்கூஸ் கழுவும் முனியம்மா அவர்களுக்கு முதல் பரிசாக 5 லட்சம் ரூபாய் கார் விழுந்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இனிமேல் நமது சகோதரி முனியம்மா அவர்கள் காரில் சென்றுதான் கக்கூஸ் கழுவுவார்கள். உங்களுடைய பணத்தையும் பரிசு பொருட்களையும் இந்த கம்பெனியுடைய மேனேஜிங் டைரக்டர் ஜமுனா ராணி அவர்கள் முன்னிலையில் உங்களது கனவு கண்ணி பாம்பே குயின் ஐஸ்வர்யா ராய் அவர்களின் பொற்கரங்களால் உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். இதோ அண்ணா, அண்ணாச்சி வந்தாங்க. நான் வந்துட்டம்மா. ஆ போடு போடு. ஏமா அந்த ஹோட்டல் போறதானே? இருங்க, எங்க வீட்டுக்கார பேண்ட் சட்டிக்கல என்ன குடுப்பீங்க அத சொல்லுங்க. இதோ இந்த குடத்தோட 4 பாத்திரமும் குடுக்கறேன். இந்த ஒத்த இந்த 4 உருப்படி தானா? அதெல்லாம் முடியாது, எல்லாம் புது பேண்ட் சட்டைங்க. இந்த பாருங்க, எங்க வீட்டுக்காரங்க ஓடி போறதுனால இது உங்களுக்கு போடுறோம். வீட்டுக்காரங்க ஓடி போனா நான் என்னமா பண்றது? இந்த பாக்கெட் சேர்த்து எடுத்துக்க. அண்ணா இந்த கதை எல்லாம் எங்க கிட்ட வேண்டாம். இன்னொரு பக்கெட் இன்னொரு குடம் கொடுத்தாதான் கொடுப்போம். என்னமா பேஜார் பண்ணினு குடுறாத. இவங்க அடிமட்டு ஓடி போனால ஒரு சின்ன லாபம். அந்த லாபம் கிடைச்சது என்ன தானே? கொஞ்ச நாளைக்கு இருந்த துணி இல்லாம திரியட்டும். தெரியுமா?
அண்ணே வாங்கண்ணே இப்பதான் எல்லாரும் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சா சீச்சி அதெல்லாம் ஒண்ணு இல்லமா வேலை வணக்கங்க இவர்தான் என் வீட்டுக்காரரு ஓ ஹலோ தள்ளே 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 என்னடா வீட்டு விட்டு வரட்டினமே மச்சானோட வந்திருக்கானேன்னு பாக்குறீங்களா எங்களுக்கு ஒண்ணு இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு ஆசை கிடையாது மச்சான் தான் நீங்க இந்த வீட்டுக்குள்ள வரலன்னா நான் இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு சொல்லி எங்க கையில கால்ல விழுந்து கெஞ்சி கூட்டி வந்தார் உண்மையா இல்லன்னு கேளு யோ யோ என்னையா அது நானா உங்களுக்கு இல்ல மச்சான் நீதான் எங்களை கூட்டி வந்தேங்கிற விவரம் இவங்களுக்கு தெரியணும்ல அப்பா என்னுடைய சம்சாரம் சம்சாரமா ஆமாப்பா நீங்க கல்யாணம் கூட ஆயிடுச்சா ஏய் கல்யாணம் மட்டும் இல்ல அண்ணனுக்கு ரெண்டு குழந்தைகளும் இருக்கு அப்படியா ஏய் வா 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 குட்டி வாடா கல்யாணம் ஆயி ரெண்டு குழந்தை கூட பிறந்திருக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே விடுங்கப்பா இப்போ அது அண்ணா வந்துச்சே அத நினைச்சு சந்தோஷப்படுங்க வாங்க நீ வாங்க ஏய் வாங்க 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 மாமனுங்க வந்திருக்காங்க வா வா மாப்ள வாங்க மாப்ள ஏய் பாடி நீ போய் குளிச்சிட்டு டிஃபன் சாப்பிடு போ சரி அப்பா சொல்றாங்கல்ல போகன்னு சரி இவ்வளவு தூரம் மச்சான கூட்டி வந்திருக்கமே இவரை குளிக்க வச்சு சாப்பிட சொல்றதுக்கு உங்களுக்கு தெரியாதா கம் மச்சான் ஆ மச்சான் அந்த பார்ட்டி இந்த பார்ட்டியுடைய அம்மா வெரி டேஞ்சரஸ் பார்ட்டி பாத்தியா பீ கேர்ஃபுல் ஃபாலோ மீ நான் செத்து போறேன்டா யமனே பாத்து சிரிச்ச ஏமாப்ள இந்த சோம்பேறி பசங்களை காலையில தான் அடிச்சு வீட்டை விட்டு வெளியில சொல்றறோம் மறுபடியும் வந்துட்டாங்களே பையன் சாக்க வச்சுக்கிட்டு ரோச கட்ட பசங்க அவங்களே ஆமா இருங்க இருங்க உங்களுக்கு தெரியாது மாப்ள அவங்களை மறுபடியும் வீட்டுக்குள்ள வச்சிருந்தா கொலை பண்ணிட்டே இருப்பாங்க அவங்களை வெளியில வைக்கிறது நல்லது டேய் மாமா சொன்ன கேளுங்க வேணாம் மச்சான் இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்காரு இந்த நேரத்துல எந்த பிரச்சனையும் வேண்டாம் ஐயோ தொலைஞ்சு போறாங்க பாவம் எங்க இருந்துட்டு போட்டு மாப்ள உங்களுக்கு தெரியாது அவங்க எங்க இருந்தா ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க அப்படி எதுவும் பண்ண மாட்டாங்க அவங்க ஏதாவது பண்ண நான் பாத்து சட்டி பண்ணி கூட காணும் ஏய் என்னடி எல்லாம் ஓன் துணியா இருக்கு ஏன் துணி ஒண்ணு கூட காணும் எல்லாத்தையும் பாத்திரக்காரனுக்கு போட்டேன் பாத்திரக்காரனுக்கு போட்டியா ஆமா இனிமே வரவே மாட்டேன்னு ரோஷத்தோட வீட்டை விட்டு போனீங்க இப்படி திடீர்னு வந்து நிப்பீங்க நினைக்கிற தெரியும் ஏய் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் துணி எல்லாம் எடுத்து பாத்திரக்காரனுக்கு போட்டு தினாவட்டா பேசி போறியா ஏய் உன்னை வச்சுக்கிறேன் டி சகல 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 இன்னும் ஒரு நாள் லேட்டா வந்திருந்தோம் என் பொண்டாட்டி என்னையே மாத்திருப்பா எரிய ஜமுனா ஜமுனா சீக்கிரம் வா சொல்லு நம்ம வீட்டுல இல்லாத நேரத்துல என் துணியெல்லாம் எடுத்து என் பொண்டாடி பாத்திரக்காரனுக்கு போட்டா என்னது பாத்திரக்காரனுக்கு போட்டாவா என்ன அநியாயமா இருக்கு ஏன்னு கேட்டதுக்கு தெனா விட்டா பேசுறா அழாதையா அதான் ஆரம்பத்திலே சொன்னேன் உன் பொண்டாட்டி அடக்கி வை அடக்கி வைன்னு நீ அடக்கல இப்ப அனுபவிக்கிறேன் இங்க பாரு என் ஜமுனா இருக்கா நான் இல்லாத நேரத்துல பாத்திரக்காரனுக்கு என் துணியை போடுவாடா அப்படியே போட்டா தான் உயிரோட இருந்துருவாடா ஜம் நீ என்ன பண்ற நான் போட்டுக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு பேண்ட் ஷர்ட் எடுத்துட்டு வா அப்படியே பாவ நம்ம சகல அவருக்கு ஒரு செட்டு கொண்டு கொடுத்துரு அது வந்துங்க என்ன 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 சைஸ் சரியா இருக்காது அதெல்லாம் சகலங்களுக்குள்ள நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் நீ போய் எடுத்துட்டு வா ஐயோ அது இல்ல நானும் உங்க துணி எடுத்து பாத்திரக்காரங்க கிட்ட போட்டுட்டேன் என்னது போட்டுட்டியா என்னங்க இங்க வாங்க என்ன ஒரு சைஸ கூப்பிடுறாளுங்க ஒருவேளை பணத்தை பார்த்து கூப்பிடுறாளுங்களோ மறைச்சு வை சட்டப்படி பெரிய விழாங்கல்ல அப்போ நாமளும் நம்ம மரியாதைக்கு ஏத்த மாதிரி நகையோ நட்டோ செஞ்சு போட்டோம் வைங்க அண்ணனுக்கு நம்ம மேல பாசம் வந்து அண்ணனோட ஆம்பள பசங்களை நம்ம பொண்ணுங்களுக்கு கட்டி வச்சிருவாங்க அதுக்கு அப்புறம் பாம்பே சொத்தெல்லாம் நம்மளுக்கு தானா சகல நம்ம லோக்கல் ப்ராப்பர்ட்டி தான் பிளான் பண்ணோம் ஆனா இவளுக்கு பாம்பே ப்ராப்பர்ட்டியே வளைக்கிறாளுங்க இதுங்க கேடி பார்த்தீங்க ஜமுனா ராணி மனைவி ஒரு மந்திரிங்கறத நீங்க நிரூபிச்சிட்டீங்க இல்ல இந்த பணத்தை படி மச்சானோட குழந்தைகளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அசத்திரு பத்தல என்ன 10 வட்டிக்கு கடன் வாங்கி தரோம் ஓஹோன்னு செலவு பண்ணுங்க ஏன்னா நடக்க போறது வெறும் காதணி விழா இல்ல கல்யாண விழா நினைச்சதை நடத்தியே முடிப்பவன் நான் நான் ஜம்ப் ஹாய் ஜம்ப்
ஜமுகுட்டி, புருஷன் ஒருத்தன் தன்னந்தனியா தண்ணி அடிச்சுட்டு இருக்கானே, அவனுக்கு பக்கத்துல உட்காந்து ஊத்தி கொடுக்கலாம், இல்ல சுக்கா வறுவல் ஆம்லெட் ஸ்டைல்ல வறுத்து இந்தாங்கன்னு கொடுக்கலாம். எதுவுமே பண்ணலையே. சரி அதெல்லாம் விடு. இதோ ஆசை ஆசையா வாங்கிட்டு வந்தனே இந்த மல்லிகைப்பூ. இத உன் தலையில வச்சுக்கிட்டு தண்ணி அடிக்கிற புருஷன் முன்னாடி ஒரு நாலு ரவுண்டு வந்தேன்னா கவலைப்படக்கூடாது. உன் தங்கச்சியும் தங்கச்சி புருஷனும் ஓட்டல விட்டு வெளியே போனாங்களே, அது எங்களுக்கு கிடைச்ச முதல் வெற்றி. நம்ம ஓட்டல ஒரு மாசத்துல எங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு ஒன்னே பாம்பேக்கு போயிட்டான்னா அது எங்களுக்கு கிடைக்க போற ரெண்டாவது வெற்றி. ஒருவேளை அவன் போக மாட்டேன் அடம்புடிச்சான்னா கொப்பனுக்கும் கொன்னனுக்கும் சண்டையை முட்டி விடுவோம். அவன் ஏற்கனவே கொப்பனை குத்திட்டு ஓடினவன், இப்ப சும்மா இருப்பானா? கொப்பை மண்டைய உடப்பான், ஒன்னே ஜெயிலுக்கு போவான், கொப்பை சுடுகாட்டுக்கு போவான். ஏதோ போனா போகுதுன்னு கொப்பனுக்கு சின்னதா ஒரு போட்டு மொத்த சொத்தையும் நாங்க அமைக்குவோம். ஆக என் குடும்பத்தையே க்ளோஸ் பண்ணிட்டா மொத்த சொத்து உங்களுக்கு வந்துரும், அப்படித்தானே? அது தாண்டி உன் புருஷனோட சாணக்கியத்தனம். இதுக்காகவே நீ என் கால்ல விழுந்து காலமெல்லாம் கும்பிடணும். இப்ப நீ என்ன பண்ற, லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கிடுகிடுனு போய் கதவை சாத்திட்டு நேரா இங்க வந்தேன்னா இந்த சந்தோஷமான நாள முதலிரவா நினைச்சு கொண்டாடலாம். ஐயா, என் குடும்பத்தையே க்ளோஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு உனக்கு முதலிரவு கேக்குதா? இதுதான் அவனே உனக்கு கடை. இந்த பாரு ராணி, மத்தவங்களுக்கா இந்த சந்தர்ப்பத்தை விட்டுறாத பிளீஸ். அப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு தேவை. என்ன சகல இவளுக்கு எப்படி ரகல பண்றாளுங்க? ஏற்கனவே பேசி வச்சு பண்றாளுங்களோ? எப்போ எதிரிகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம மூக்க உடைக்கிறாளுங்களோ அப்பவே அவளுக்கு எச்சரிக்கை இருக்கணும். சகல ஒரு வாரம் பாப்போம், அதுக்கப்புறமும் சரிப்பட்டு வரலன்னா இவ தங்கச்சியில பெட்டியை கொடுத்து வெளியே அனுப்புன மாதிரி இவளுகளை அனுப்பிட வேண்டியதான். அப்ப உடனே ரெண்டு பெட்டியை ஏற்பாடு பண்ணு. ஏ மக்கு, என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னுமா ரெடியாமா? இதோடி ஒரு நிமிஷம், இப்பவே ரெடி ஆயிட்டேன். என்னடி ரெடி ஆவற? திரும்ப தங்கச்சி கடை திறந்த அன்னைக்கும் நாம போல, இப்ப 15 நாள் ஆயிப்போச்சு. போலன்னா நம்மள தப்பா நினைக்க மாட்டாங்க. ஆமா, நீ தப்பா தான் நினைப்பாங்க. ஆனா என்னடி பண்றது, நம்ம வீட்டுக்காரங்க தான் அங்க போக கூடாதுன்னு ரவுட் தான பண்றாங்களே. சரி வா போல. சரி வா. என்னடி அதிலடி, நம்ம இப்ப தங்கச்சி பார்க்க போறோம் இல்ல? இல்ல வேற அங்க பாரு. அதுக்கு எது அப்ப தானே நம்ம ஹோட்டல், நம்ம வீட்டுக்காரங்க அங்க குத்துக்கலாட்டு நின்னுட்டு இருப்பாங்களே. நம்ம தங்கச்சியை பாத்துட்டு வர்றது மட்டும் அவங்க பாத்துட்டாங்க, கட்டிச்சு குதறிடுவாங்கடி. இத பாரு, நாய்க்கு வாக்கப்பட்டா பொவ்வுன்னு கடிக்கத்தான் செய்யும், கழுதிக்கு வாக்கப்பட்டா லொட்டுன்னு உதைக்கத்தான் செய்யும், குரங்குக்கு வாக்கப்பட்டா எட்டி பொறாண்டத்தான் செய்யும். இதையெல்லாம் மீறி தானடி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என்னதான் பண்றாங்கன்னு பாத்துருவோம் வா. சரி பாத்துருவோம் வா. கட்டின புருஷன் எதிர் இல்லைன்னா நாயின்னு சொல்லுவியா? எங்களை பார்த்தா உங்களுக்கு கழுத மாதிரி தெரியுதா, குரங்கு மாதிரி தெரியுதா? ஏண்டி, எனக்கு தெரியாம உன் தங்கச்ச போய் பார்க்க போறேன்னு? அப்படி பார்த்துட்டு வந்தீங்கன்னு கேள்விப்பட்டோம், அதே இடத்துல வெட்டி புதைச்சிருவோம். அப்புறம் ஊருக்கு போன உங்க ஒப்பே திரும்பி வந்தானே, உங்களை பார்க்க முடியாது, உங்க சமாதியத்தான் பார்க்கணும். ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். கெட்டர் கெட்டர், நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்காக நாங்க வாங்கிட்டு வந்திருக்கிற இந்த டூ பீஸ போட்டுக்கிட்டு. என்னது டூ பீஸா? கேட் டார்லிங், சிக்கன் இத மாத்திக்கிட்டு இன்னைக்கு ஈவினிங் நாங்க ஆரம்பிக்க போற சீட் ஆர்டர் கிளப்புக்கு வர்றீங்க. சீட் கிளப் பார், அது மட்டும் இல்ல, பாரோட சேர்ந்து பிராந்தி ஷாப்பும் ஓபன் பண்ண போறோம். பிராந்தி ஷாப்பா? இதுக்கே இப்படி வாய பழந்தா எப்படி? அந்த இடத்துல கூடிய சீக்கிரமே லியாட்டோ குளியாக்கி கேபரே டான்ஸ் ஆரம்பிக்க போறோம். அநேகமா நீங்க ரெண்டு பேரும் அதுல ஆட வேண்டி இருக்கும். இப்பவே டான்ஸ் கத்துக்கங்க. என்னவே நாங்க டான்ஸ் கத்துக்கறதா? அது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல, வெரி சிம்பிள். கம் ஆன் டார்லிங். அப்பாவுக்கு தெரியாம அவங்க கிளப் ஆரம்பிக்க போறாங்க, அவங்க கூட சேர்ந்து நீயே டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. எங்க அப்பாவுக்கு தெரியாம சீட் கிளப் ஆரம்பிச்சீங்க? நான்சென்ஸ். சொல்லிட்டு ஆரம்பிக்கிறதுக்கு நாங்க என்ன அந்த கிராமத்தானா? சொல்லாம செய்வோம் நாங்க. அதுதான் கங்கா தாமு. கம் ஆன் லியாட்டு. ஐயோ, என்னடி இவங்க அப்பா இல்லாத வேலையில போய் இப்படி அட்டகாசம் பண்றாங்க? இத பாருடி, சத்தியமா சொல்றேன், இதுங்களும் உருப்படாது, இதுங்க ஆரம்பிக்க போற கிளப்பும் உருப்படாது. ஆமா, விளங்காம போயிடட்டும். Friends and customers,
குடிக்கிறவங்க குடிக்கலாம், சூதாடுறவங்க சூதாடலாம். என்ன இது உங்களுக்காகவே ஆரம்பிக்கப்பட்டு நீங்க எந்த அளவுக்கு கட்டு போறீங்களோ அந்த அளவுக்கு நாங்க நல்லா இருப்போம். எப்படி மச்சான்? கமான், ஏன் மச்சான்? உங்க அப்பா ஊருக்கு போயிருக்காரு, அவர் திடீர்னு வந்து நம்ம கடையில பாட்டில் பாட்டில அடிக்க வச்சிருக்கமே, இதெல்லாம் பார்த்து ஏதாவது பிரச்சனை பண்ண மாட்டாரு? என்ன சேகல மண்டைய மாதிரி பேசிட்டு இருக்க? அவர் இங்க வந்தாதானே பிரச்சனை பண்ணுவாரு. அவர் ஊர்ல இருந்து வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கணும்னு அப்படியே கூட்டி போய் முதியோர் இல்லத்துல சேர்த்து விட்டுருவோம். சொன்னீங்க உங்க அப்பா ஊர்ல இருந்து வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குறாருல, இறங்கின உடனே அவரை குண்டு கட்டா கட்டி நேர முதியோர் இல்லத்துல சேர்த்துறலாங்கிறான். எங்க அப்பாவை முதியோர் இல்லத்துல சேர்க்கணுங்கிறதுக்கு நீங்க யாரா? ஒண்ணுல ஒண்ணு உட்காருங்க, கேரியா ஜஸ்ட் ஃபேமிலி மேட்டர். என்ன மச்சான் எல்லாருக்கும் முன்னாடி அடிச்சிட்ட? மச்சான் நாங்க எதுக்காக சொன்னோம், நாளைக்கு உங்க அப்பா வந்தா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாருன்னு தானே சொன்னோம். எங்க அப்பா வருவான், பிரச்சனை பண்ணுவான். அப்படி அவன் பிரச்சனை பண்ணானா நாங்க ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்கிறோம். அதுவும் முடியலனா அவனை வெட்டிங்க, நான் பொறுச்சிடறேன். அது வேற, எங்க அப்பனை பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரா? உங்களுக்கு என்ன யோகியதை இருக்கு? பிளடி இடியட்ஸ். ஏய் இங்க வா சார், ஸ்டோர் ரூம்ல போய் ரெண்டு காக்கி டிரஸ் கொண்டு வா. சரி சார். எதுக்கு மச்சான்? எல்லா வர்க்கர்ஸ்க்கு தான் யூனிஃபார்ம் கொடுத்தாச்சே. இது வர்க்கர்ஸ்க்கு இல்ல, உங்களுக்கு. இனிமே இந்த டிரஸ் நீங்க போட கூடாது. கோட் சூட் போட்டதால தான் உங்களுக்கு வாய்க்கிழப்பு ஜாஸ்தி ஆச்சு, எங்க அப்பனை பத்தி சரகரவா பேச ஆரம்பிச்சிட்டீங்க, அதனால தான் இந்த டிரஸ் போடுங்க. இல்ல வெட்டி கொன்னுடுவோம் உங்களை. அங்க வர்றது நம்ம பொண்டாட்டிக்கு மாதிரி இல்ல. பாவம் மீனா. ஐயோ நம்ம வீட்டுக்காரங்களே, மூஞ்சி புடிக்க மூஞ்சி புடி. ஆமா அவ்வளவு சொல்லி அங்க போயிட்டு வராளுங்க. மடக்கு மடக்கு கண்டிக்காம ஓடி. ஏய் நில்லுங்க நில்லுங்க. எங்க எஸ்கேப் ஆகற? எங்க போயிட்டு வர? அத சொல்லு சொல்லு. ஐயோ வேற என்ன இல்லைங்க, நீங்க நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக நாங்க ரெண்டு பேருமே கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு நேரா வந்துட்டு இருக்கோம் இல்லடி. ஏய் கோயிலுக்கு போயிட்டு வர? ஆமா. எங்க பிரசாதத்தை கண்டாங்க? ஏண்டி மறைக்கிற? குடு. என்ன சகல இது, லட்டு மைசூர் பாக்கு? ஏண்டி நம்ம ஊர் கோயில்ல எப்பவுமே விபூதி குங்குமம் கொடுப்பாங்க, ரொம்ப போனா மார்கழி மாசம் கொஞ்சம் சுண்டல் கொடுப்பான். எந்த கோயில்ல மைசூர் பாக்கும் லட்டும் குடுக்கறான்? அது வந்து ஓ திருப்பதியில குடுக்கறாங்களே. இது அடிக்கிற வேலை இல்ல, இங்க வச்சுக்காத. ஏதோ எங்க தங்கச்சியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் போய் பாத்துட்டு வந்தோம். அதுல என்ன தப்பு? ஏண்டி நேத்து அவ்வளவு தூரம் சொல்லியும் உங்க தங்கச்சியை போய் பார்த்து வரீங்களே, உங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும்? நாங்க கேன பசங்களா? சும்மா நிறுத்தியா, உங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கும், அதுக்காக அக்கா தங்கச்சிக்கு நாங்க பேசக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? பேசிக்க கூடாது. எங்களுக்கு எதிரி மொக்கா தங்கச்சி மட்டும் இல்ல, அந்த ஆண்டவன் அந்த கொண்டு பேசக்கூடாது. எப்போ அந்த பார்டர் டச் பண்ணீங்களோ இனிமே இந்த பக்கமே நீங்க வரக்கூடாது. நிறுத்துப்பா நிறுத்துப்பா, இறங்குமா? ஏய் இறங்குடி, இறங்குடி. என்ன ஆட்டோல இருந்து ஒரே பொண்ணுங்களா இறங்குறாங்க? அது ஹோட்டல்ல சாப்பிட வந்தவங்களா இருக்குடி. என்னங்கடி அப்படி பாக்குறீங்க? பார்ட்டி எல்லாம் எதுக்கா வந்திருக்காங்கன்னு இங்க வா சொல்றேன். என்ன கொழுப்பு பாரு அதுங்களுக்கு. யோ எதுக்கு அந்த பொண்ணுங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்தீங்க? என் மச்சான் எல்லாம் மச்சான், அவனுடைய பார்ட்னர்ஸ் எல்லாம் பம்பாயில இருந்து வந்திருக்காங்க, அவங்களை குஷிப்படுத்துறதுக்காக கொண்டு வந்து இறக்கிடுறாங்க. இப்படி மாமா வேலை பண்றது உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? நாங்க ஆம்பளை, என்ன வேலை வேணாலும் பாப்போம், அத பத்தி நீ கேட்க கூடாது. என்னைக்கு அந்த கிராமத்தான அடிக்க விட்டு வேடிக்கை பாத்தீங்களோ அப்பவே உங்களை கட் பண்ணி தூக்கி போட்டாச்சு. இப்போ இப்போ நாங்க நினைச்சா கூட இந்த அஞ்சல ஆளு கூட நான் செலக்ட் பண்ணிட்டு இங்கேயே கல்யாணம் பண்ணிக்குவோம். ஐயோ என்னடி இது, இதுக்கு மேல குரல் கொடுத்த இப்பவே குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருவோம். ஓ அந்த அளவுக்கு வந்துட்டீங்களா? போய் போலீஸ்க்கு போன் பண்றேன், இன்னையோட உங்களுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். உள்ள பிடிச்சு போட போறியா? வரட்டும் வரட்டும் வரட்டும், போலீஸ் வந்தா எங்களுக்கு ஒண்ணும் பயம் இல்ல, உங்களை தான் பிடிச்சு உள்ள போடுவாங்க. ஏ நீங்க தானே பொம்பளைங்களை கூட்டிட்டு வந்தீங்க, நாங்க என்ன தப்பு பண்ணோம்? என்ன தப்பு பண்ணீங்களா? கட்டின புருஷனை வீட்டை விட்டு துரத்தி விட்டு ஜில் ஜில் புடவையை கட்டிக்கிட்டு வயசு பசங்களோட குமாலம் போறீங்களே, இது தப்பா அவ அப்பாவிங்கிறதுனாலதான் அவன் அடிச்ச. இந்த பார் இதே ஏன் பொண்டாட்டியா இருந்தா நேரம் நடக்கவே அடிச்சது தப்பு அப்படின்னு சவுண்ட் குடுத்தியோ
அப்பவே நீ ஒரு உயர்ந்த மனிதன்கிறத நிரூபிச்சுட்ட. ஆம்பளைக்கெல்லாம் ஆம்பளை ஆயிட்டேன். என்னதான் பாட்டில உடைச்சவங்க சுத்தினாலும் பொம்பளை பொம்பளைதான், ஆம்பளை ஆம்பளைதான். இந்த ரெண்டு ராஸ்கல்ஸ் வரை எங்க போனானுங்களே தெரியல. ஒருத்தங்க அருமையான வேலை செஞ்சிருக்கீங்க. போட வைக்கிறோம் என்ன மச்சான், வரும்போது 30 நாள் பாம்பேக்கே போயிருவேன்னு சொன்ன. நீ பாம்பேக்கு போயிட்டேன்னா இந்த சொத்தெல்லாம் யார் பாத்துக்கிறது? நாங்க தானே பாத்துக்கணும். எங்க பேர்ல சொத்து இருந்தா தானே எங்களுக்கும் ஒரு கௌரவியா இருக்கும். அந்த கிராமத்தானே எங்களை பார்த்து பயப்படுவான். நீ எப்ப திரும்பி வந்து கேட்டாலும் சரி, அதை அப்படியே உன்ட்ட ஒப்படைக்கிறோம். அதனால உனக்கு உன் குரூப்புக்கு எல்லாம் சேர்த்து பிளைட் டிக்கெட் போட்டோம். நீ சின்னதா இதுல ஒரு கையெழுத்தை போட்டு நாளைக்கே பாம்பே கிளம்புற. நான் இப்ப பாம்பே கிளம்புற மாதிரி இல்லையே. பாம்பேக்கு கிளம்பலையா? ஆமா, இங்கதான் இருக்க போறேன். இங்கதான் இருக்க போறியா? அப்ப பாம்பேல உள்ள சொத்தெல்லாம் யார் பாத்துக்கிறது? சொத்தா? பாம்பேல தான் எனக்கு சொத்தே இல்லையே. என்னப்பா, பாம்பேல ஹோட்டல் இருக்குன்னு நீ தானப்பா சொன்ன? அப்ப சொன்ன, இப்ப இல்ல. எப்படிப்பா திடீர்னு இல்லாம போறோம்? இப்ப இல்லன்னு சொல்றான்ல. இல்ல சரி இல்ல. இந்த மூணு பேர் பார்ட்னர்ஸ் சொல்லிட்டு வந்தாங்களே, அவங்க பார்ட்னர்ஸ் இல்ல, ரவுடிங்க, கொலை பண்ணிட்டு வந்திருக்கானுங்க. சரி, நீங்க டோட்டலா டுபாக்கூர் பார்த்தீங்க. அப்ப மச்சான் நம்மள மாதிரி சொல்லு. குத்து பண்ணி அந்த சிகரெட் மச்சான், சொத்து பத்தெல்லாம் போயிருச்சேன்னு நீ கவலைப்படாத. ஒன்னா நாங்க கைவிட மாட்டேன். முதல்ல சொத்தை நாங்க ரெண்டு பேரும் தான் பிடிச்சிக்கிறதா இருந்தோம். பாவம் மச்சான், நீ அனாதையா நிப்பேங்கிறதுக்காக மூணா பிடிச்சிட்டா போச்சு. ஓஹோ, ஹோட்டலையும் வீட்டையும் நானும் சகலையும் எடுத்துக்கறோம். குட். அப்புறம் அப்புறம் நீ வேணா முட்டை மாலை தேங்கியோ. ஒருவேளை உனக்கு பொழுது போலேன்னு வெச்சுக்கோ. நீ கூச்சப்படாம எங்ககிட்டே வந்து வேலை பார்க்கலாம். இதுல தப்ப என்ன? சொந்த மச்சானுக்கு இது கூட செய்யலனா எப்படி? ஏண்டா எனக்கு நீங்க வேலை கொடுக்கறீங்களா? வாட், நீங்க சுட்டு பொத்திக்கிடுவா உங்கள மச்சா? சுட்டுறாத மச்சா. ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் சொத்துலயே பங்கு கேப்பீங்க? என் சொத்துல பங்கு கேட்கறதுக்கு எங்க அப்பனுக்கு பிறந்தீங்களா நீங்க? இல்ல, இந்த சொத்துல உங்க அப்பா தான் மாத்தா. எப்படிடா கேக்கலாம் சொத்த? என்ன மச்சா முட்டாதனமா பேசுற? கேட்டுருவோம்டா உன்ன. உன் வாய் தவறி பேசிட்ட மச்சான். மச்சான், நாங்க ரெண்டு பேரும் உங்க வீட்டோட மாப்பிள்ள இல்லையா? சொத்துல உரிமை கேக்குறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு இல்லையா? வீட்டோட மாப்பிள்ளனா சொத்துல உரிமை கேட்கலான்னு எந்த மனையண்டா சொன்னா உங்களுக்கு? ஒப்பந்தம் சொன்னா அவன் சொன்னா நான் கொடுத்தேன். என்ன ஏமாத்தணும்னு நினைச்சீங்க? சுட்டு சுட்டு பொத்துக்கிடும்டா மச்சான். மச்சான் மச்சான், நாங்க சொத்து எதுவுமே கேட்க மாட்டோம் மச்சான். இப்படியே எங்களை விட்டுட்டு வெளியில கூலி வேலை செஞ்சாவது பொழைச்சுக்கிறோம் மச்சா. உங்களுக்கு அந்த நாட்டுப்புறத்தானே மேலடா. உனா நம்பர் கிரிமினல் பிளானிங்க. இந்த பாரு, இந்த கிரிமினல் கிரிமினல் எல்லாம் வச்சுக்காத. நீ கிரிமினல், நாங்க கிரிமினல். சகல, நீ சும்மா சகல. யோ, நீ ஊர்ல இருந்து வந்த என்ன சொன்ன? ஒரு மாசத்துல ஹோட்டல் எங்க பேர்ல ஒப்படைக்கணும்னு சொன்னியா? நீ சகல நீ இவன் பேச்ச நம்பி இவன் கைய கலமிக்கி விட்டு இவன் இவனுக்கோ தண்ணி வாங்கி கொடுத்து கண்டவனுக்கு எல்லாம் கூடி கொடுக்க அவன் கிரிமினலா நம்ம கிரிமினலா? சகல வேண்டாம்டா, அவன் கையில துப்பாக்கி இருக்கு. இருக்கட்டுமே, அவன் கையில துப்பாக்கி இருந்தா என் கையில பாட்டில் இருக்கு. சொன்னா கேட்க மாட்டேன். சகல, சாவுங்கிறது ஒரு தடவை தான். அவனா நானா இன்னைக்கு பாத்துறேன். இன்னைக்கு வேண்டாம்டா.
உயிரோட தான் அப்புறமா பேசி தீர்த்துக்கலாம் காப்பாத்துடி. தலைமுடிக்கு ரொம்ப நாளா தப்பா இல்ல போயா.